உதவி செய்ய நல்ல மனம் வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு வயதான தம்பதியர் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தனர். தம் வீட்டை மாற்ற விரும்பிய அவர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பிலேயே மற்றொரு வீட்டை தெரிந்தெடுத்தனர். தாங்களாகவே புதிய வீட்டிற்கு பொருட்களை மாற்றிக் கொண்டிருந்தனர். வீட்டு அலமாரியை அவர்கள் மாடிப்படி வழியாக கொண்டு சென்று கொண்டிருந்தனர். அது மிகவும் எடை உள்ளதாக இருந்ததால் அதை படியிலேயே வைத்து உதவிக்காக காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த ஒருவர், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், மூவரும் சேர்ந்து தூக்கி செல்வோம் என்றார். சரி என மூவரும் சேர்ந்து அலமாரியை தூக்கினர். சிறிது நேர முயற்சிக்கு பிறகு அலமாரியை சிறிது தூரம் கூட அவர்களால் நகர்த்த முடியவில்லை. உதவிக்கு வந்தவரை பார்த்து, நாங்கள் அலமாரியை கீழே இறக்கிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டனர். ஓ, நான் அலமாரியை மேல் நோக்கி அல்லவா தூக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றார் அவர். அன்பார்ந்தவர்களே, நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். புனித பவுலடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:9 இறைவசனம், உதவி செய்து பழகியவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க மனம் இருப்பதில்லை, உதவி வாங்கி பழகியவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மனம் இருப்பதில்லை. தேவைப்படும் போது கொடுப்பதுதான் உதவி, இருக்கும் போது கொடுப்பது பிச்சை. நாம் பிறருக்கு உதவி செய்ய நினைத்தால் உண்மையாகவே உதவி செய்வோம். பெயருக்காக புகழுக்காக செய்யப்படும் உதவி உதவியே அல்ல. மீண்டும் மற்றொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.